அலறம் ஹோம்மேக்கர்ஸ் கழுத்தூர் மெயின் ரோட்லயே எங்க டோர் ஸ்டெப்லயே மெட்ரோ வசதியோட யாருமே கொடுக்க முடியாத ஒரு சேலஞ்சிங் பிரைஸ்க்கு தான் நாங்க இங்க ப்ராப்பர்ட்டியை கொடுக்கறோம். அண்ட் இந்த வேர்ல்ட் கிளாஸ் ப்ராப்பர்ட்டியை நீங்க புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு கார் ஃப்ரீ. ராஸ் அல்கைமா அரச குடும்பத்தை சேர்ந்த மறைந்த ஷேக் அப்துல் அஜிஸ் பின் ஹைமத் அல் காசிமி என்பவரால் தனது குடும்பத்தினருக்காக கட்டிய பிரம்மாண்ட மாளிகை தான் இந்த காசிமி பேலஸ். 1985 இந்த மாளிகையை கட்டி முடிக்க 500 மில்லியன் திரகம் செலவாகியிருக்கிறது. 35 அறைகள் அசத்தலான மொராக்கா டைல்ஸுகள், கண்ணை கவரும் சுவரோவியங்கள், அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய கலைப்பொருட்கள் என காண்போரை திக்குமுக்காட செய்யும் இந்த மாளிகைக்கு பேய்களின் மாளிகை என்னும் பெயரும் உண்டு. பிரம்மாண்டமாக எழுந்து நிற்கும் இந்த மாளிகைக்கு ஏன் இப்படி ஒரு பெயர் என கேட்க தோன்றுகிறதல்லவா? காரணம் இருக்கிறது. அப்துல் ஆஜிஸ் குடும்பம் இந்த மாளிகையில் குறைவான காலத்திற்கே வசித்திருக்கிறது. அதன் பின்னர் அரச குடும்பம் வேறு மாளிகைக்கு சென்று விட்டது. அரச குடும்பம் இந்த மாளிகையை விட்டு வெளியேறிய பின்னர் அந்த மாளிகை பற்றி பல கதைகள் பரவத் தொடங்கின. அதில் ஒன்று, இரவு நேரங்களில் மாளிகைகளில் உள்ள பொருட்கள் தாமாகவே கீழே விழுந்து நொறுங்குவது. இதை பலரும் கண்மூடித்தனமாக நம்பியிருக்கிறார்கள் அல்லது நம்புகிறார்கள். திடீரென கேட்கும் குழந்தைகளின் அலறல் சப்தம், இருளில் தோன்றி மறையும் முகங்கள் என அடுக்கடுக்கான செய்திகள் வெளிவர துவங்கின. மாளிகையும் அடுத்த 30 ஆண்டுகளுக்கு பூட்டப்பட்டது. மாளிகை பயன்படுத்தப்படாமல் விடப்பட்டதற்கு காரணம் என்ன என எந்த அறிவிப்பும் வெளிவரவில்லை. ஆகவே பொதுமக்கள் தங்களுடைய கற்பனை சக்திக்கு தகுந்தபடி புதிய காரணங்களை உருவாக்கி கொண்டனர். இந்த கதைகளில் மிகவும் ஆர்வம் கொண்ட தாரிக் அல் சார்கான் என்னும் தொழிலதிபர் 2019 இந்த மாளிகையை வாங்கினார். 6 மாதங்களுக்கு புனரமைப்பு பணிகள் நடைபெற்றன. மாளிகையின் உள்ளே இருந்த பல்வேறு தலையில்லாத சிலைகள், தலையில்லாத பறவைகள் மற்றும் விலங்குகளின் சிலைகள் சீரமைக்கும் பணிகளுக்கென கலைஞர்கள் வெளிநாடுகளிலிருந்து வரவழைக்கப்பட்டனர். புனரமைப்பு பணிகள் நடைபெற்று கொண்டிருந்த நேரத்தில் ஒரு நாள் மதிய உணவு இடைவெளியின் போது திடீரென பலத்த அலறல் சப்தம் கேட்டதாக இந்தியாவை சேர்ந்த தொழிலாளி ஒருவர் கூறியிருக்கிறார். எவ்வளவோ சமாதானம் செய்ய முயற்சித்தும் அவர் உடனடியாக வேலையை ராஜினாமா செய்துவிட்டு இந்தியாவிற்கே திரும்ப சென்று விட்டதாகவும் புனரமைப்பு குழுவில் இருந்தவர்கள் தெரிவிக்கிறார்கள். இப்படி மாளிகையின் மீதான மர்மத்தை ஏதேனும் ஒரு கோணத்தில் நீடிக்க அடுத்தடுத்த சம்பவங்கள் நடைபெறாமல் இருந்ததில்லை. கண்ணுக்கு புலப்படாத உயிரினமான ஜீன்கள் தான் இத்தனைக்கும் காரணம் என சொல்பவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் இதனை ஒரு மெல்லிய புன்னகையுடன் கடக்கிறார் இந்த மாளிகையின் தற்போதைய அதிபரான தாரிக். கைவிடப்பட்ட இடங்களில் தான் ஜீன்கள் இருக்கும் என்றால் தற்போது மக்கள் அதிகமாக இங்கு வருகிறார்கள். அப்படி என்றால் அவை மற்ற கைவிடப்பட்ட இடங்களுக்கு சென்றிருக்க வேண்டும் அல்லவா? நம் சிந்தனைக்குள் அத்தகைய எண்ணம் புகுந்துவிட்டால் நாம் காணும் அனைத்திலுமே அதன் தாக்கம் இருக்கும். இந்த மாளிகைக்குள் இருப்பது வரலாறு மட்டுமே என்கிறார் தொழிலதிபர் தாரிக்.